இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவீரே. நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே. மெய்யடியார்களே, அன்னை அபிராமி உபாசகி நடமாடும் தெய்வமாக வீற்றிருந்து நாம் செய்த நல்ல தமப்பயனால் எமக்கு அருள் பாலித்து வருகின்ற கண்கண்ட தெய்வமாம் மாதாஜியினுடைய பொற்பாதங்களை வணங்கிக் கொண்டு அம்மா பூமிக்கு ஆன்மீக குருவாக இறங்கி வந்து கடவுளவர்களிலே இறங்கி நின்று எங்களுக்காக அன்னை செய்கின்ற அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். ஆன்மீக குரு என்று சொன்னால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ ஆசிரியர்களை உபாத்தியாயர்களை குருவை சந்திக்கிறோம். ஆனால் அவர்கள் உலகியல் கற்றுத்தருகின்ற பாடங்களை சொல்லித்தருகின்ற சாதாரண தொழில் வழிகாட்டிகளாக இருப்பவர்களை அல்லாமல் அழியாத மாறாத நித்திய பேரின்ப பெருவாழ்வை தருகின்ற ஆன்மீக குருவாக அவர்கள் மாற முடியாது. ஆன்மீக குரு என்பது நாம் செய்த தவப்பயனாக எங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதோ ஒரு முறை கண்கண்ட தெய்வமாக வந்து தோன்றுபவர்களே ஆன்மீக குரு. அன்னை மாதாஜி அவர்கள், அபிராமி உபாசகி அவர்கள் இந்த உலகம் செய்த தவப்பயனாய் நீங்களும் நாங்களும் செய்த எல்லையற்ற பூர்வஜென்ம புண்ணிய பலனாய் வந்து தோன்றியவர்கள். குரு என்று சொன்னால் சோகங்களை நீக்குபவர், நோய்களை நீக்குபவர், மனக்கவலைகளை மாற்றுபவர், நல்வழி காட்டுபவர். கு என்பது அஞ்ஞானம், ரூ என்பது நீக்குதல். கு என்பது அஞ்ஞானத்தை மட்டும் குறிக்காது, மனநோய், உடல் நோய், உளநோய், இன்னும் ஆன்மீக உயிரை பற்றி நிற்கிற நோய், இவை எல்லாவற்றையுமே நீக்குகின்றவள் நீக்குகின்ற ஒருவர்தான் ஆன்மீக குருவாக இருக்க முடியும். அத்தகைய தாயினுடைய பெருமை மிக்க அந்த பேரொளி இந்த ஆலயத்திலே நின்று நமக்கு வழிகாட்டுகிறது என்றால் அது நாம் செய்த தவப்பயன் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்னை எமக்காக அருள் பொழிந்து கொண்டிருக்கிற இந்த பேராலயம் டென்மார்க்கிலே எமக்காக அபிராமி ஆலயமாக மலர்ந்திருக்கின்றது. சோக நிவாரணி, தாப நிவாரணி, ரோக நிவாரணி என்று அன்னையை போற்றுவார்கள். அதே அத்தனையும் எங்கள் கண்கண்ட தெய்வமாகிய அபிராமி உபாசகி மாதாஜி அவர்களுக்கும் சரியாக பொருந்தும். ஆலயத்திலே சித்ரா பௌர்ணமி மிகச் சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. சித்திரைக்கு சித்திரை, அதோடு சேர்ந்து வருகின்ற பௌர்ணமி திதியும் கூடுகின்ற பொழுது ஒப்பற்ற சிறந்த ஒரு நாளாக நாங்கள் ஆண்டாண்டு காலமாக வழிபட்டு வணங்கி வருகிறோம், அதை அனுஷ்டித்து வருகிறோம். சித்திரைக்கு சித்திரையிலே பிறந்தவர்தான் யமதர்மராஜனுடைய கணக்கு பிள்ளையாக இருக்கின்ற சித்திரகுப்தன் என்று பெயர். குப்தம் என்று சொன்னால் இரகசியம் என்று பொருள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைய இரகசியங்கள் இருக்கின்றன. நாங்கள் எவ்வளவு நெருங்கியவர்களிடம் கூட சொல்ல முடியாத பல இரகசியங்கள், எமக்கு மட்டுமே தெரிந்த யாருக்குமே பகிர முடியாத இரகசியங்கள் எங்களுடைய பிறவியிலே உடலோடு பற்றி நின்று பிறகு நாங்கள் இறந்த பிறகு உயிரோடு அது சேர்ந்து வரும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க என்று சொல்வார்கள். யாருக்கும் மறைக்கலாம், ஆனால் தனக்குத்தான் மறைக்க முடியாது. எவருக்கு மறைக்க முடிந்த இரகசியங்களையெல்லாம் ஒரே ஒருவர் அறிந்து வைத்திருப்பார், அவர்தான் சித்திரகுப்தன். குப்தம் என்று சொன்னால் இரகசியம் என்று சொன்னேன். ஒவ்வொருடைய கணக்குகளையும், இரகசியமான கணக்குகளையும் மற்றவருக்கு சொல்ல முடியாததானே பாவங்கள். ஆகையினாலே அந்த கணக்குகளையெல்லாம் அவரவருக்கு சரியாக அளந்து வைத்து உரிய நேரத்தில் சரியாக சொல்லுகின்ற சூசிகடா நியாயம் என்கின்ற நியாயத்தை யமதர்மராஜன் ஒவ்வொரு ஆன்மாவின் மேலும் தன்னுடைய தர்ம விசாரணையின் போது செலுத்துகின்ற பொழுது சித்திரகுப்தனார் அந்த கணக்குகளை வாசிப்பார். ஆகையினாலே கூட்டியும் சொல்லாமல் குறைத்தும் சொல்லாமல் என்னுடைய உள்ள கணக்கை உள்ளபடியே சொல்லி
என்னுடைய ஜென்மத்துக்கு ஏற்ற பாவபுண்ணியத்தை சரிப்படுத்த வேண்டும் என்று இந்த சித்திரைக்கு சித்திரையிலே நாங்கள் சித்திரகுப்தனாரை வழிபடுகிறோம். அதோடு வருகின்ற சித்திரா பௌர்ணமியிலே அம்மாவை இழந்தவர்கள், பெற்ற தாயை இழந்தவர்கள் அனைவரும் கட்டாயமாக அன்னையை நினைத்து விரதம் இருந்து அன்னைக்காக பிரார்த்திக்கின்ற ஒரு நல்ல நாள் இந்த சித்திரா பௌர்ணமி. இவை இரண்டும் வெகு சிறப்பாக அம்மாவினுடைய ஆலயத்திலே அன்னை மாதாஜியினுடைய நேரடி பூசை வழிபாட்டோடு அது இடம்பெற்றிருக்கிறது. வைரவருக்கெல்லாம் நிறைந்த சிறப்பான பூசை வழிபாடுகள் இந்த நேரத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. எதற்கு இந்த பூசை, என்னத்துக்கு இந்த பூசை? வீட்டிலிருந்து நாம் என்ன செய்கிறோம் என்று நினைத்து பார்த்தால் சில சமயம் வேதனையான சில செய்திகளைத்தான் நாங்கள் காண வேண்டியிருக்கிறது. இறைவனிலும் நம்பிக்கை இல்லாமல், எம்மை காப்பவர்களிலும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற இந்த நல்ல சூழலை ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தாமல் இப்படியே தனியே இருக்கின்ற ஒரு தவம் எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை. ஆனால் இப்படி நாங்கள் வீடுகளிலே இருந்து கொண்டு தொலைக்காட்சி மூலமாக என்னென்னவோ பார்க்கிறோம், ஆனால் அம்மா செய்கின்ற அந்த அழியாத ஆன்மீக பூசையை பார்ப்பதற்கு முற்பிறவியிலே தவம் செய்திருக்க வேண்டும். யானையோ தவம் செய்தேன் என்றார்கள். அந்த தவத்தினுடைய ஒப்பற்ற அந்த உயர்ந்த பலன் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த காலத்திலே. யாருக்காக அம்மா செய்கிறா? உங்களுக்காக, எங்களுக்காக. இறைவன் வழிகாட்ட அந்த இறைவனே அன்னையினுடைய வடிவத்திலே இறங்கி நின்று எங்களுக்கு ஆன்மீக செல்வமாக கிடைக்கிறது என்றால் நாங்கள் செய்த தவப்பயன் அல்லவா? எங்களுடைய பாவத்தை தீர்க்க, உங்களுடைய பாவத்தை தீர்க்கத்தான் தெய்வம் இறங்கி வரும். அதனாலே தான் மகாவிஷ்ணு கிருஷ்ணாவதாரம் எடுத்த பொழுது அரிச்சனுக்கு சொல்கிறான், இந்த உலகத்தில் நன்மையை நிலைநாட்டி பக்தர்களுக்கு அருள் செய்து தீமையை அழிப்பதற்காக நான் யுகந்தோறும் யுகந்தோறும் தோன்றிக்கொண்டே இருப்பேன் என்பான். பரித்திராணாய சாதுர்நாம் விநாசாய சதுர்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. சம்பவாமி என்றால் தோன்றிக்கொண்டே இருப்பேன், யுகே யுகே என்றால் யுகங்கள் யுகங்கள் தோறும். நாங்கள் யுகக்கணக்கை விட்டுவிடுவோம், ஆண்டுகளை கொள்ளுவோம், காலங்களை கொள்ளுவோம். நாம் வாழுகின்ற காலத்திலே நாம் செய்த தவப்பயனாக அன்பு வழியை நிலைநாட்ட, அறவழியை நிலைநாட்ட, தூய சேவையையே இந்த உலகத்திற்கு செய்து வழிகாட்ட அன்னை நாம் செய்த தவப்பயனாக இந்த யுகத்திலே எங்கள் காலத்திலே அவர்கள் தோன்றி சம்பவித்திருக்கிறார்கள். சம்பவித்தல் என்றால் தோன்றுதல், அவதாரம் செய்தல் என்று பொருள். தாயாக இறங்கி வந்து இந்த தரணியை தாளாட்டி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்னையினுடைய பூசைகளை பார்ப்பதற்கு கோடிக்கண் வேண்டும். எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம், உலகம் எதை தேடி அலைகிறதோ அதற்காக அன்னை இறங்கி வந்திருக்கின்ற அந்த அமிர்தமான அந்த தெய்வத்தினுடைய அந்த உயர்ந்த வரவை நாம் இன்னும் சரியாக கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். காவியுடை தரித்த காளியாக அன்னை எங்களுக்காக கருணை மழை பொழிகின்றாள். அந்த தாய் கையிலே அவ்வப்போது தரித்திருக்கின்ற அந்த சூலம், அவர்கள் தாங்கியிருக்கின்ற திருமுடி, அவர்கள் அணிந்திருக்கின்ற அத்தனை உருத்திராட்சங்களும் அந்த ஆரிபராசக்தியே எங்களுக்காக இறங்கி வந்து நின்று எங்களை காவல் செய்வதற்காக பயன்படுத்துகின்ற கருவிகளாகத்தான் நான் காட்கிறேன். சூலாயுதம் கையிலே கொண்டிருக்கின்ற அந்த அன்னையினுடைய மகிமை எம்மை காவல் செய்வதற்காக வந்த காவல் தெய்வம். காவி உடுப்பை இன்றைக்கு பல பேர் எத்தனையோ தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். காவி உடைக்குள்ளே மறைந்திருக்கின்ற எத்தனையோ தீயவர்களை நாங்கள் காணுகின்ற இந்த காலத்திலே அந்த காவியுடையை தன்னுடைய ஆன்மீக அடையாளமாக தாங்கி நிற்கின்ற அன்னை தாய் தேடிவந்து கரம்பட்ட உடனே அந்த அன்னையினுடைய கரம்பட்டாலே பூ போன்ற குழந்தையினுடைய கரத்தை விட மிருதுவாக மாறி இன்றைக்கு அவர்களுடைய உள்ளத்து கருணை, கண்களிலே பொழிகின்ற அந்த ஆன்மீக கருணை எல்லாம் அவருடைய கரங்களிலே இறங்கி பூவை விட மென்மையாக மாறிவிட்ட அந்த கரம்பட்டாலே நோய்கள் நீங்கிவிடும். தொலைபேசியிலேயே தொடர்பு கொண்டு தங்களுடைய துன்பங்களை சொல்கிறவர்களுடைய வலி தொட்டால் உடல் வலி போகின்றது. அன்னையினுடைய திருக்கரம் பட்டால் உடல் வலி போகிறது. அன்னையினுடைய திருவார்த்தை கேட்டால் உளவலி போகின்றது, உயிர்வலியும் போகின்றது. அன்னை எமக்காக தேசிக்காய் உருட்டி அவர்கள் செய்கின்ற அந்த அருட்செயலினாலே, சாந்திகளினாலே செய்வினைகள் இல்லாமல் போகின்றன, சூனியங்கள் மறைந்து போகின்றன. வீட்டிலே மயங்கி வீழ்கின்ற பிள்ளைகளை
வைத்தியர்களும் கைவிட்ட நேரத்திலே அன்னையிடம் கொண்டு வந்து தாயே தாயே என்று கதறுகிறவர்களுக்கு தண்ணி ஊற்றி நாகம்மாவினுடைய சன்னிதானத்திலே வைத்து எடுத்த அந்த சாந்தி நீரை அன்னை அந்த குழந்தைகளினுடைய மேனியிலே வார்த்து காலத்தை பொறுத்து வெயில் என்று சொன்னால் வைரவருக்கு முன்னாலேயும் குளிர்காலம் என்று சொன்னால் குடிமரத்துக்கு பக்கத்திலேயும் அந்த பிள்ளைகளை வைத்து நாகம்மா சன்னிதானத்தில் வைத்தெடுத்த சாந்தி நீரை அவர்களுக்கு வார்த்து பின் உள்ளே அவர்களை அழைத்து தன்னுடைய ஆன்மீக பீடத்தில் இருந்தபடியே எந்த இடத்திலே அவர்களுக்கு உடல் நோய் இருக்கிறதோ அதிலே தேசிக்காயை வைத்து அரை மணி நேரத்துக்கு மேலாக ஒவ்வொரு குழந்தையையும் தான் பெற்ற குழந்தையாக நினைத்து கொண்டு தேசிக்காயை தன் மிருதுவான பூ போன்ற குழந்தை போன்ற கரங்களினாலே மென்மையான கரங்களினாலே உருட்டி எந்த இடத்தில் நோய் இருக்கிறதோ அந்த இடத்தை தேடி கண்டுபிடித்து அந்த தேசிக்காய் அன்னையினுடைய திருக்கரம் பட்ட உடனே அது உயர்ந்த அமிர்த கட்டியாக மாறி அந்த நோயுள்ளவர்களுடைய இடத்திலே இருக்கின்ற நோயெல்லாம் மாற்றிவிடுகிறது. காவல் தேசிக்காய் என்று அன்னை வழங்குகின்ற சூலம் கீறி ஒரு நெற்றுக்குள்ளே போட்டு அவர்கள் கட்டித்தருகின்ற அந்த காவல் தேசிக்காய் ஓடுகின்ற காரை காக்கின்றது. ஏன் தாங்கள் எங்கெங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் அன்னை தருகின்ற காவல் தேசிக்காயினாலே பயங்கரமான விபத்துக்களிலே இருந்து தப்பிய அடியவர்கள் கூறுகின்ற கதைகளை கேட்டால் அம்மாவை நினைத்து அன்னையை நினைத்து பெரும் வியப்புத்தான் ஏற்படும். பிள்ளை இல்லாதவர்கள் புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அன்னையை தேடி வந்து தாங்கள் என்ன துன்பத்திலே இருந்து ஓடி வந்தோமோ வாடி வந்தோமோ அன்னையை தேடி வந்தோமோ அன்னையினுடைய அருளை நாடி வந்தோமோ அதையெல்லாம் கிடைக்கப்பெற்று முகமலர்ச்சியோடு அவர்கள் திரும்பிச் செல்கிற காட்சிகள் அநேகம். அன்னையினுடைய ஆலயத்தையும் அன்னையையும் ஒரு வைத்தியசாலையாகவும் ஒரு பெரிய வைத்தியராகவும் பல பேர் பயன்படுத்துகிறார்கள். அன்னையிடம் வருகிறார்கள், தங்களுடைய நோய்கள் குணமான பிறகு அப்படியே விட்டுவிடுகிறார்கள். இது சாதாரண வைத்தியசாலையிலே நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுபோல நாங்கள் எங்களுடைய நோய் மாறியவுடனே எங்கள் தேவை முடிந்தவுடனே அன்னையை மறந்து போகிறோம். ஆனால் அம்மா அப்படி இல்லை. எந்த தாயும் தன் குழந்தை தன்னை மறந்தாலும் குழந்தையை மறக்காமல் இருக்கின்ற மிகப்பெரிய தாயுள்ளம் கொண்டவர்கள் அன்னை உபாசகி அபிராமி உபாசகி மாதாஜி அவர்கள். பெற்ற தாய் போல அவ எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு காலத்துக்கு பிறகும் தன்னை தேடி வந்தவர்களையும் தன்னை நன்மை பெற்றுவிட்டு மறந்து போனவர்களை கூட எத்தனை காலத்துக்கு பிறகும் மறக்காமல் அவர்களை உள்ள அன்போடு தூய கருணையோடு அணைத்து காக்கின்ற எல்லாரையும் காப்பாற்றுகின்ற தாய் வேறு யாருக்கு கிடைக்கும்? நாம் செய்த தவப்பயனாய் நாம் வாழும் காலத்தில் அன்னை வாழ்கிறார்கள். அவர்கள் யாராவது வந்து தன்னிடம் யாருக்கும் உதவி செய்ய வேண்டும் அன்னையினுடைய அருளினாலே மகிழ்ந்தவர்கள் கேட்டால் அவர்கள் கைகாட்டுகின்றார்கள். கைகாட்டியாக வழிகாட்டியாக இருந்து இலங்கையிலே தான் பிறந்த தாயகத்திலே எத்தனையோ தேவை ஏற்படுகின்ற சமூக தேவைகள் ஏற்படுகின்ற அத்தனை பேருக்கும் அவர்களுடைய உதவியை பெற்று தானே தன்னுடைய ஆலயம் சார்பாக நிறைய செய்திருக்கிறார்கள். இலங்கையிலே எந்த திசையிலே திரும்பினாலும் அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய அருளையும் அவர்களுடைய ஆன்மீக உதவியையும் சமுதாய உதவியையும் பெறாதவர்கள் இல்லை என்று சொல்ல வேண்டும். ஏன் செய்கிறார்கள், யாருக்காக செய்கிறார்கள்? இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும், தான் பிறந்த பூமி நன்றாக இருக்க வேண்டும் என்ற எல்லையை தாண்டினாலும் கூட யார் யாருக்கு எது தேவையோ அதை தேடி செய்கிறார்கள். தாய் அம்மா தன் குடும்பத்தை விட்டுவிட்டு 2 வயசிலே தான் பெற்ற பிள்ளையையும் விட்டுவிட்டு ஒரே பிள்ளையையும் விட்டுவிட்டு ஐயாவும் பூரண சம்மதத்தோடு ஐயாவும் காவி தரித்து அம்மாவும் காவி அணிந்து அந்த காவி கட்டி தங்களுடைய தூய ஆன்மீக வாழ்வை ஏற்றுக்கொண்டு இன்று வரையும் யாருக்காக இதெல்லாம் செய்கிறார்கள்? அவர்கள் தாங்கள் நினைத்தால் நிறைந்த வசதியோடு தாங்கள் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் குடும்ப சுகம் பிள்ளையினுடைய அந்த பாசம் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இந்த உலக நன்மைக்காக இப்படி வருகிறவர்கள் கோடியிலே கோடியிலே ஒருத்தர்தான்.
தன்னை பற்றி பார்க்காமல் எங்களையே நினைத்து கொண்டு அருள் செய் புரிந்து வருகின்ற அன்னையை நாம் மறக்க முடியுமா? காவியுடைய நாயகி உபாசகி என்றால் உபசகி என்று பொருள். உப என்று சொன்னால் இறைவனுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் என்று பொருள். சகி என்று சொன்னால் தோழி. இறைவன் அல்லது இறைவி என்ன நினைக்கிறார்களோ அதை அப்படியே உலகத்துக்கு வழங்குகிறவர்களுக்கு சகி என்று பெயர். கொரோனா இன்றைக்கு எல்லோரையும் ஆட்டி படைக்கிறது. கோ ரோ நா, கொல்லும் ரோகம் நல்லதா? கொடுமை ரோகம் எம்மை வருத்துகிறதே. இதையெல்லாம் காப்பதற்கு கலியுக இரட்சகியாக, இரட்சகி என்று சொன்னால் காப்பவள் என்று பொருள். கலியுக இரட்சகியாக பாரினில் பரவி வரும் பயங்கர நோயை நீக்குகின்ற திரிசூலியாக அபிராமி உன் கோவிலினுடைய அபிஷேகம் காண்பவர்களுக்கு அனைத்தும் நன்மை செய்பவளாக, தொற்றும் கொரோனாவை துரத்திடும் தெய்வமாக, காசினியை காத்திடும் கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற அன்னையினுடைய திருக்கோயில் அபிஷேகங்களையும் பூசைகளையும் நாம் ஒரு காலமும் கைவிடாமல் காண்பதே கண்ணினுடைய பயன் என்று காண வேண்டும். இழந்த மன நிம்மதியை ஈட்டித்தர வேண்டுமம்மா. அவதாரம் நீ என்று உன்னிடம் அண்டி வந்தோமம்மா. அகிலம் நலம்பெற விளக்கேற்றம்மா. தன்னந்தனியாக இருந்து இந்த தரணியை காத்திடும் தாயே, உன்னை வணங்குகின்றோம். ஓம் சக்தி அபிராமி சக்தி, ஓம் சக்தி அபிராமி சக்தி, ஓம் சக்தி அபிராமி சக்தி. நன்றி, வணக்கம்.